என்ன கிட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னு ரெடியாக இருக்கீங்களா? என்ன ஸ்டோரின்னு சொல்லட்டுமா? ஸ்டோரி நேம் என்னன்னு பார்த்தோம்னா குறும்புக்கார ஓநாய். இன்னைக்கு ஒரு ஓநாயோட ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இமேஜின் பண்ணுங்க, பார்க்கலாம் அது எப்படி இருக்கும் அந்த கதைன்னு சொல்லிட்டு. நான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேனா, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? இப்போ கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, ஒரு ஓநாய் இருக்கும், அது ஒரு பெரிய ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கும். அங்கே வந்து அந்த ஓநாய் மட்டும் இல்லை, நிறைய ஓநாய்ங்க வந்து ரொம்ப கூட்டம் கூட்டமாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு ஓநாய் மட்டும் ரொம்ப நாட்டியாக இருக்கும். ரொம்ப எப்போ பார் எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும், குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒன்று வம்பிழுத்துட்டு ஜாலியாக எப்பயும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் என்னாகும், எல்லா ஓநாய்ங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இந்த ஓநாய்க்கு மட்டும் என்ன செய்கிறதுனே தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணும். என்ன பண்ணும், அந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒரு வழி போயிட்டுருக்கும். எப்போவுமே வந்து எல்லா அனிமல்ஸும் அங்கெல்லாம் போகமாட்டாங்க. இந்த ஓநாய் மட்டும் எப்பயாச்சும் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா, சரி அங்கே யாரெல்லாம் வரா, என்னெல்லாம் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கப்ப அந்த வழியாக ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தார். அவர் மனுஷங்க தான், யாரோ மனுஷங்க வராங்க அப்படின்றது வந்து ஓனாக்கி தெரிஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துச்சு. பார்த்தோன்னா அவர் ஒரு ஸ்லெட்ஜ் வந்து இழுத்துட்டு வந்துட்டார். ஸ்லெட்ஜ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதுக்கு வந்து டயர்லாம் இருக்காது, ஒரு வண்டி மாதிரி இருக்கும், அதை அப்படியே இழுத்துட்டு தான் வருவாங்க. அது மேலே ஏதாவது நம்ம லோட் வச்சுட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தோம்னா, அதை வந்து நம்மளால் தூக்கிட்டு போக முடியாத வெயிட் இருக்க பொருளை ஏதாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதாவது கேரி பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் எதுக்கோ நிறைய ஒரு பெரிய டஃப்ல என்னமோ வச்சுப்பார், பக்கத்தில் ஒரு பேக் வந்து தொங்கிட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு இந்த ஓனா இருக்கு இல்லையா உல்ஃபு, அது யோசிச்சுட்டு இருக்கும். சரி நமக்கு இப்போ அதுக்கு தேவையில்லை, நம்ம இவர்கிட்ட ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு, அவர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அவர் நடந்து வர வழியிலேயே கொஞ்சம் முன்னாடி ஓடி போயிட்டு அப்படியே இறந்து போன மாதிரி அப்படியே படுத்துரும். அந்த ஸ்லெட்ஜ் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தார், அவர் வருவார். வந்து பார்த்துட்டு, அச்சோ ஏதோ ஓனாய் இறந்து கிடக்குது போலையே, இந்த உல்ஃபை நாம் எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்றுடலாம், இது இறந்து போச்சு, இப்போ தான் இறந்துருக்கு, ஸோ நம்ம இதையும் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு அதை என்ன பண்ணுவார், அவரோட ஸ்லெட்ஜ் அந்த வண்டி இருக்கு இல்லையா அதுலேயே எடுத்து போட்டுக்குவார். எடுத்து அதில் வச்சுட்டு இவர் அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுவார், அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே போவார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா திடீர்னு ஒரு சத்தம் வரும், பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஓனாய் வந்து கீழே விழுந்திருக்க மாதிரி மறுபடியும் கீழே குதிச்சுட்டு நடிக்கும். இவர் என்ன பண்ணுவார், நாம் இதை மேலே தானே வச்சோம், எப்படி இது கீழே வந்துச்சு, வழுக்கி வர சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிப்பார். மறுபடியும் என்ன பண்ணுவார், அதே மறுபடியும் அந்த ஸ்லெட்ஜ்லேயே தூக்கி வச்சுட்டு போவார். அப்போ தான் வந்து இந்த ஓனாய் நடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது அப்போ தான் யோசிக்கும் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே இங்கே ஏதோ வாசனை வருதே என்னன்னு சொல்லிட்டு அந்த ஓனாய் என்ன பண்ணோம் பார்த்தா, அங்கே ஃபிஷ், ஒரு பேக் ஃபுல்லாக ஃபிஷ் இருக்கிறத பார்த்துரும். ஓகே இது வந்து இந்த ஃபிஷ்ஷை நாம் எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரும். வேகமாக எடுத்துட்டு ஒரே ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிக்கும். திடீர்னு அவருக்கு சத்தம் கேட்டோடனே பின்னாடி திரும்பி, அச்சோ என்னாச்சு, ஏதோ சத்தம் வருதே, பயங்கரமாக வருதே அப்படின்னு யோசிப்பார். அவர் யோசித்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஏதோ ஓடி அந்த ஓனாய் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும், எதையோ தூக்கிட்டு ஓடுதேன்னு பார்த்தோன்னா இவர் ஃபிஷ் வச்சுருந்தார் இல்லையா அந்த பேக் தான் தூக்கிட்டு போகும். அச்சோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம எப்பவுமே அலர்ட்டாக இருந்திருக்கணும், அந்த ஓனாய் இறந்துச்சின்னு சொல்லிட்டு அது நம்மளோட அது பண்ண ட்ரிக்கில் நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். ஆனால் அவரால் மறுபடியும் அந்த ஓனாயையும் ஃபாலோ பண்ணி போக முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் சொன்னோம் இல்லையா, ரொம்ப திக் ஃபாரஸ்ட், அது அங்கே போகிறது சேஃப் கிடையாது, இனிமேல் இந்த சைடு எப்போ வந்தாலும் நம்ம உஷாராக வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து அவர் அங்கே என்ன நடந்தாலும் எது அங்கே இருக்க எந்த பொருளையும் எடுக்க மாட்டார், எங்கேயும் இது பண்ண மாட்டார்.